காய்களை எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சக்திவேல் அப்படின்ற தீயாய் ஒரு தீராத காதல் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் அப்படிங்கிறதோட புதுசாக வந்து வந்திருக்கு. அவர் வந்து பெரிய ரவுடி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து அவர் பார்க்குறாரு. அவரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா தொந்தரவு பண்ணுற பொண்ணை பார்த்தோன்னா அவருக்கு அவர் மேல் காதல் வருது. அவரே சக்தி. ஆனால் சக்திக்கு வந்து தெரியாது தன்னை தான் இவர் வந்து காதலிக்கிறாரு அப்படின்னு தெரியாது. காதலை சொல்ல நேத்தி வரும்போது பார்த்திங்கன்னா கடைசியாக கீழே வந்து விழுந்துடுறாங்க. உடனே ஆஸ்பத்திரியில் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பில்லெல்லாம் கட்டி வந்து வீட்டில் கொண்டு விட்றாங்க. உடனே பாட்டி வந்து சொல்கிறாங்க, பற்றியா உன்னை காப்பாற்றுறது வேறு யாரும் இல்லை, உன்னை காதலிக்கிறவன் தான் கூட்டிகிட்டு போய் உனக்கு ஆஸ்பத்திரிலாம் வந்து பணம் கட்டியிருக்கான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சக்தி வந்து தகச்சு போகிறாங்க. அவங்க யார் நான் கண்டிப்பாக நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கால் பண்ணுறாங்க. ஃபோன் நம்பர் என்னென்னு ஆஸ்பத்திரியில் போய் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கால் பண்ணுறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களை பார்க்கணும், நீங்கள் பார்க்குக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சக்தி வந்து ஏற்கனவே தன்னுடைய காதலை சொல்ல வந்த நேரத்தில் வளர்ந்துட்டா, சரி பார்க்குக்கு வரேன்னு சொல்லிட்டு பார்க்க வர்றாரு. அதே சமயம் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா வந்து பார்த்திங்கன்னா வராங்க. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அழுக்குப்படை உடுத்திக்கிட்டு ரொம்ப இதாக மாதிரி, என்னோடய வீடு நிலம் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு என்னை தெருல இப்படி பிச்சைக்காரையாக நீ அலைய விட்டுட்டே இல்லை அப்படி சொல்லி பெருசாக வந்து கத்துறாங்க. இதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே சமயம் சக்தி வேலையும் பார்த்துட்டாரு. ஐயோ, இவனா, இவன் பெரிய பொல்லாதவனாக ஆரம்பத்துலேயே நினச்சிருக்கேன், இவனா அப்படின்னு சொல்லி தகச்சு போகிறாங்க. அதே சமயம் அந்த அம்மா மறுபடியும் அவனை சொல்லிவிட்டு ஏசிட்டு போகிறாங்க. நீ மட்டும் நல்லா இருப்பியாடா அப்படின்ட்டு ஏசுவேன், அடப்பாம இவரா அப்படின்ட்டு உடனே இதை பார்த்துட்டு அப்படியே கோபத்தோடு வந்து பார்த்திங்கன்னா சக்தி வந்து அப்படி திரும்பி வந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து சக்திவேல் வந்து தகச்சு போகிறாரு. ஐயோ, சக்தி வந்து கோவப்பட்டு போயிட்டால இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா சக்திவேல் எப்படி அந்த கோபத்தை வந்து நீக்கப்படுறாரு அப்படி தெரியல. ஏற்கனவே அவங்களை பிடிக்காது. இந்த நேரத்தில் இவங்க கோபத்தை வந்து இப்படி கோவப்பட்டதுனால என்ன நடக்க போகுது அப்படி தெரியல. இதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் எப்படி ஒன்று செய்கிறாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண. புதுசாக தொடங்கின இந்த தொடர் வந்து பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அழகாக இருக்காங்க. சீக்கிரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டில் வந்து வந்துடும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.